الصلاة والسلام على سيد الأنبياء وشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. فرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وقال تعالى أيضا: اهدوا إلى الطيب من القول واهدوا إلى صراط الحميد. قال النبي صلى الله عليه وسلم: أمسك عليك لسانك. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஹீத் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பல அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அவன் அருளிய அருள் கொடைகளை அவன் சொல்லிக் காட்டும் பொழுது, அலம் நஜ அல்லஹு ஐநெய்னி ஒலிசான், மனிதனுக்கு நாவை நாம் ஆக்கி தரவில்லையா என்று நாக்கை குறித்து அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றான். எனவே அருள் கொடையானதும் நாவுதான், ஆபத்தானதும் நாவுதான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஃபிக்ஹுகளிலும் மற்ற உறுப்புகளை பற்றி ஒரு தனி பாடம் இல்லை, ஆனால் நாவின் விபரீதங்கள் என்று ஒரு தனி பாடம் தொகுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களிடம் கூறுகின்றார்கள், அவர்கள் சுவனத்திற்கும் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தையும் அமல்களையும் சொல்லிவிட்டு தன்னுடைய நாவை பிடித்து காட்டினார்கள், நாவை பேணிக் கொள்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாவின் மூலமாகுமா மனிதன் தண்டிக்கப்படுவான் என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மஹ்ஷரிலே முகங்குப்பர நரகத்தில் வீழ்த்துவதற்கு முக்கியமான காரணமாக நாவுதான் இருக்கின்றது. மனிதன் தன் உறுப்புகளில் நாளை மஹ்ஷரிலே மிகவும் கோபப்படுவது தன்னுடைய நாக்கின் மீதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், எல்லா பிரச்சனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் விவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் காரணமாகவும் அது இருக்கின்றது. அதே நாவை வைத்து உயர்வடைவும் செய்யலாம், உய்வடைவும் செய்யலாம், அதே சமயம் மோசமான நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய ஒரு ஆபத்தான உறுப்பாக நாவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு வசனங்களில் திரும்ப திரும்ப சொல்கின்றான். ஒகூலு கௌலன் சதீதா, நளினமாக பேசுங்கள். ஒகூலா லஹு கௌலன் லையினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடம் ஏகத்துவத்தை எடுத்துச் செல்வதற்கும் பனி இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்குமாக அனுப்பும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், ஃபிரௌனிடம் நீங்கள் மிருதுவான முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று. அல்லாஹ் மிக்க அறிந்தவனாக இருக்கின்றான், ஃபிரௌன் ஈமான் கொள்ள மாட்டான் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும், இருந்தும் கூட அவனிடத்திலே நீங்கள் மிருதுவாக பேசுங்கள் என்று, ஒகூலா லஹு கௌலன் லையினா, மென்மையை கையாளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். மற்றொரு வசனத்திலே ஒகூலு லின்நாசி ஹுஸ்னா, மக்களிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் உரையாடுங்கள். இப்படி பல்வேறு வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசுவதை குறித்து, பணிவாக பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், நளினமாக பேசுங்கள்,
அழகிய முறையில் பேசுங்கள் என்று நாவை குறித்து மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றார். சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பது சுரத்தில் முத்தசிரிலே வருகின்றது. சக்கர் என்ற நரகத்தில் உங்களை வீழ்த்தியது எது? மா சலகக்கும் ஃபி சக்கர். நரகவாசிகள் சொல்வார்கள், லம் நகு மினல் முசல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நகூலு மஅல் காயிலீன். நாங்கள் தொழவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வீணான பேச்சுக்களில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை அல்லாஹ் பதிய வைக்கின்றான் என்றால், வீண் பேச்சுக்களையும் துணதுணவென்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை என்னிடத்திலிருந்து மிகவும் தூரமாக கூடியவர்கள் யார் என்றால், துணதுணவென்று பேசிக் கொண்டிருப்பவர்களும் வளவளவென்று பேச்சை இழுத்தடிக்கக்கூடியவர்களும் என்னிலிருந்து தூரமாகுவார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், ஆக தொழுகை உயர்ந்த இபாதத்தையும் குறித்து ஏழைகளுக்கு உணவளிப்பதையும் குறித்து அல்லாஹ் பதிவு செய்த அதே ரப்பு, நாங்கள் வீணான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் இருந்தோம் என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், தன் திருமறையில் பதிவு செய்கின்றான் என்றால், மா யல்ஃபிழு மின் கௌலின் இல்லா அலைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரகீப் அதீத் என்ற மலக்குகள் பதிவு செய்கின்றார்கள். நாளை மற்ற உறுப்புகள் வாய்க்கு பூட்டு போடப்படும், மற்ற உறுப்புகள் சாட்சி சொல்லும். வநஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷஹது அர்ஜுலுஹும் என்று சூரா யாசினிலே வருகின்றது. ஒவ்வொரு நாளும் காலையிலே மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவை பார்த்து பேசுவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாவே நீ அல்லாஹுவை பயந்து கொள், உன்னால் நாங்கள் கண்ணியமாகவும் செய்கின்றோம், உன்னால் நாங்கள் வேதனைப்படவும் செய்கின்றோம். எனவே நாவு தவறாக பேசியதற்கு அவன் கைகால்கள் முறிக்கப்படுவான், அவன் பல்லை உடைக்கப்படும், கண் காயப்படுத்தப்படும். ஆக மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே மற்ற உறுப்புகள் நாவை பார்த்து முறையிடுவதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மன் நஜாத், இரு லோகத்திலும் வெற்றி எது என்று கேட்டதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அபு ஹாமித் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் நாவை குறித்து தனி பாடமே எழுதுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், சகீரன் ஜிர்முஹு அலீமுன் ஜிர்முஹு, உருவத்தால் சிறியது, பாவத்தால் மிக பாவத்தை உண்டாக்கக்கூடியதும் அந்த நாவுதான் என்று இமாம் அபு ஹாமித் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், அஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் நம்மை சோனவாசிகளாகவும் முஸ்லீமாகவும் நம்மை ஆக்கி வைக்கின்றது. கபில்து என்ற ஒரு வார்த்தை தான் ஹராமான ஒரு பெண்ணை நமக்கு ஹலாலாக ஆக்கி சோனம் வரைக்கும் கொண்டு செல்ல செய்கிறது. தல்லத்துக்கு என்ற அந்த ஒரு வார்த்தை தான் அரிசை நடுங்க வைக்கின்றது என்றால், வார்த்தைகளில் கவனம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் மிகுந்த மதிநுட்பமிக்கவர். அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவருடைய எஜமான் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலே சிறந்த பகுதியை எடுத்துட்டு வா என்று சொன்ன பொழுது இதயத்தையும் நாவையும் கொண்டு வந்தார்கள். பிறிதொரு சமயத்தில் ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலிருந்து கெட்ட பகுதியை எடுத்து வா என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் அதே இதயத்தையும் அதே நாவையும் கொண்டு வந்தார்கள். எனவே யஜமான் கேட்கின்றார், நல்லதற்கும் அதை கொண்டு வந்தாய், கெட்டதற்கும் அதை கொண்டு வந்தாய் என்று சொன்ன பொழுது, இது ஆட்டிற்கு அல்ல, இது மனிதனுக்கான பாடம். ஒரு மனிதன் சிறந்தவனாக விளங்குவதற்கும் சிரேஷ்டமானவனாக ஆகுவதற்கும் அல்லாஹுக்கு பிரியமானதாக ஆகுவதற்கும் அவனுடைய இதய சுத்தமும் அவனுடைய நாவின் நளினமுமாக அது இருக்கின்றது. அதே மனிதன் கெட்டவனாகவும் தீயவனாகவும் பெருமானாரிடம் தூரப்போகக்கூடியவனாகவும் ஆகுவதற்கும் அசிங்கமான வார்த்தைகளையும் அதிகமான வார்த்தைகளையும் பேசுவது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பேசுவதற்கு நீங்கள் எப்படி கற்றுக்கொள்கின்றீர்களோ அதுபோன்று மௌனமாக இருப்பதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நீங்கள் மௌனமாக இருப்பது 60 ஆண்டு காலம் இபாதத் செய்வதற்கு சமமாகும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் போது, நீண்ட நேரம் மௌனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றால், இமாம் அபு ஹாமித் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மௌனம்தான் ஒரு மனிதன் சிறந்த சிரேஷ்டமான ஆன்மீக பாதையில் அவன் செல்ல இருக்கின்றான், சிறந்த அறிவாளி என்பதற்கான முதல் அடையாளம் அவன் அதிக நேரம் மௌனமாக இருப்பதுதான். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பு 5 ஆண்டு காலம் ஹிரா குகையிலே அவர்கள் தனித்திருந்து விழித்திருந்து பசித்திருந்து மௌனமாக இருந்ததின் காரணம், மௌனம்தான் ஆன்மீகத்தின் பாதையில் நம்மை செப்பனிட்டு செதுக்கி நம்மை செம்மையாக்கும் என்பதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் என்றால், உறுப்புகளிலே மிகவும் நியமத்தானதும் அதுதான், ஆபத்தானதும் அதுதான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். இதா தம்மல் ஆக்குலு நக்கசல் கலாம், ஒருவனுக்கு அறிவு பரிபூர்ணமாகிவிட்டால் பேச்சு குறைந்துவிடும் என்பது அரபுலக பழமொழியாக இருக்கின்றது. நம்முடைய நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் கூட நம்முடைய வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் பிடித்து விடுகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும் நீங்கள் பேசிய வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் பிடித்து விடுவார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் ஆடு மேய்ப்பதற்காக அழைத்துச் செல்கின்றோம் என்று கேட்டபொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்றால் ஓநாய்கள் யூசுபை பிடித்து விடுமே என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தையை வைத்துத்தான் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். வார்த்தையை கையாளுவது கவனமாக இருக்க வேண்டும். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வாலிபமாகி கூடா காதலுக்கும் சேரா காதலுக்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் தப்பி ஓடிய பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டாங்க, எனக்கு சிறைச்சாலை மேல் என்றார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவர்களை சிறைச்சாலையில் அவர்கள் இருக்க வேண்டியதாகிவிட்டு தப்சீரில் எழுதுவார்கள். இதை விட்டும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று சொன்னால் அல்லாஹ் அதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றியிருப்பாங்க, எனக்கு இதைவிட ஜெயிலே மேல் என்று வார்த்தையை விட்டார்கள். அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் பிடித்து விட்டார். எனவே நாம் வெளியிட்ட வார்த்தை அதை மீண்டும் என்ன செய்ய முடியாது, அதை செப்ப நட முடியாது. வார்த்தை வார்த்தை தான். எனவே வெளியிடக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும். திருப்பி வாபஸ் வாங்க முடியாத அளவிற்கு கவனமான முறையிலே நாம் கையாள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யார் சிறந்த முஸ்லீம் என்று கேட்பதற்கு, தொழுகையாளியே நோன்பாளிகளோ தஹஜ்ஜு தொழக்கூடியவர்களையோ ஹஜ் செய்தவர்களையோ சதகா கொடுக்கவர்களையோ செல்லவில்லை. மன் சலீம முஸ்லிமு மின் லிசானி, யாருடைய நாவிலிருந்து மற்ற முஸ்லிம்கள் சலாமத் பெறுகின்றார்களோ, யார் நிம்மதி பெறுகின்றார்களோ அவர்தான் சிறந்த முஸ்லீம் என்றார்கள் என்றால், சிறந்த முஸ்லீமுக்கு அடையாளமே நம்முடைய நாவின் மூலமாக அடுத்த முஸ்லீம் காயப்படக்கூடாது, நம்முடைய கரத்தின் மூலமாகவும் காயப்படக்கூடாது என்ற அந்த ஹதீஸ் நமக்கு உண்டு. எனவே வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 600,000 பனி இஸ்ரவேலர்களை அழைத்து செல்கின்றார்கள். ஒரு கொடியவனை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை, மக்களை யுத்தத்திற்கு அழைத்த பொழுது நீயும் உங்களுடைய ரப்பும் சேர்ந்து யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கட்டுறோம்னு சொன்னாங்க. பைத்துல் முக்கத்தஸை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும், அதை அடைய வேண்டும். எனவே அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு இணங்கியவர்களுடன் சேர்ந்து அந்த யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள். இவர்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி பகலெல்லாம் நடந்துவிட்டு இரவிலே ஓய்வெடுத்து காலையிலே விழித்து பார்த்தால் எந்த இடத்தில் புறப்பட்டார்களோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இது குர்ஆனிலே வரக்கூடிய வசனம். ஏனென்றால் நபியிடம் நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொள்றோம், நீங்க போங்கன்னு அல்லாஹ் சொல்லா என்று சொன்னதின் காரணமாக அங்கேயே அல்லாஹ் தஆலா உட்கார வைத்து விட்டாங்க. வார்த்தையை கவனமாக கையாள வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் பிடித்து விடுவான்.
ஃபிரோனிடம் மனித உருவத்தில் வந்த மலக்குகள் ஒரு நீதம் கேட்டு வந்து மாதிரி அவர்கள் கேட்டார்கள், எஜமானனுக்கு துரோகம் செய்யக்கூடியவர், எஜமானுக்கு அடிபணியாதவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று ஃபிரோனிடம் கேட்டபொழுது நைல் நதியில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்றார்கள் என்றான் ஃபிரோன். அதை எழுதி வாங்கிக் கொண்டார்கள். ஃபிரோன் மூழ்கடித்து சாகடிக்கப்படும் பொழுது பனி இஸ்ரவேலுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்ன பொழுது அந்த சீட்டு அவனுக்கு காட்டப்பட்டது. எஜமானனுக்கு கட்டுப்படாதவனை நைல் நதியில் மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் என்று நீ கூறிய தீர்ப்பு தான் இங்கு நிறைவேற்றப்படுகின்றது என்று ஹதீஸ் ஷரீஃபிலையும் வரலாறிலையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் எல்லாம் சோனத்தை கேட்கிறோம், கேட்க வேண்டும். யார் சோனத்தை கேட்கின்றார்களோ அவர்களை சோனமும் இவர்கள் எங்களுக்குத்தான் என்று கேட்கும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஆனால் சோனம் மூன்று பேரை எனக்குத்தான் என்று கேட்கின்றது. நபிமார்களையோ சகோதாக்களையோ சாலிஹீன்களையோ வணக்கஸ்தாலியோ வேண்டும் என்று கேட்கவில்லை. சோனம் கேட்கக்கூடியவர்கள் தாலில் குர்ஆன் வஹாஃபிலுல் லிசான், குர்ஆனை ஓதக்கூடியவர்களையும் நாவை பேணக்கூடியவர்களையும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பவர்களையும் எனக்கு தாய் என்று ஒவ்வொரு நாளும் சோனம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. சோனத்தினுடைய வேண்டுகோள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே இருக்கின்றான். எனவே நாவை பேணக்கூடியவர்களை சோனம் கேட்கின்றது. அந்த சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நாவை நளினமாக கையாள வேண்டும், கவனமாக கையாள வேண்டும், கண்ணியமாக கையாள வேண்டும், பணிவாக கையாள வேண்டும் என்று. இதெல்லாம் குர்ஆனுடைய வசனத்தின் அர்த்தம்தான். உகூலு கௌலன் சதீதா உகூலா லஹு கௌலன் லையினா என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நரகவாசிகள் இடம் சொர்க்கவாசிகள் கேட்டதற்கு நாங்கள் வீணான பேச்சுக்களில் மூழ்கியிருப்போம் என்று நரகவாசிகள் சொன்னதை நாம் சொன்னோம் அல்லவா, அதுபோன்று சொர்க்கவாசிகளிடம் கேட்கப்படுகிறது, இங்க எப்படி சொர்க்கத்துக்கு வந்தீங்க என்று கேட்டபொழுது சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், நாங்கள் தொழுதோம், நோம்பு குடித்தோம், ஹஜ் செய்தோம்லாம் சொல்லல, ஒஹுது இல தயிபி, அழகான வார்த்தைகளின் பக்கம் நாங்கள் நேர்வழி காட்டப்பட்டோம், அதன் மூலமாக நாங்கள் சொர்க்கம் வந்தோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். நல்ல வார்த்தைகளின் மூலமாக சோனத்தை நாங்கள் அடைந்தோம் என்று அந்த நல்லோர்கள் கூறியதை குர்ஆன் பதிவு செய்கின்றது என்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் சங்கடங்களுக்கும் சண்டைகளுக்கும் காரணம், விவாகரத்துக்கும் காரணம் கூட நாவின் விபரீதங்கள் தான். புறம் பேசுவது முதல் கோல் சொல்வது முதல் இரண்டு நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே விரோதத்தை மூன்றாம் அவர் வந்து விதைப்பதும் கூட நாவின் விபரீதம்தான். எனவே நாவை கையாள வேண்டும், கையாளுவது எப்படி என்பது தைனி பயிற்சி. அது காதில் கேட்கக்கூடிய வார்த்தைகளை, காதில் கேட்கக்கூடிய செய்தியை அதை நீங்கள் நேராக பார்க்காமல் அந்த செய்தியை நீங்கள் மற்றவரிடத்தில் பரப்புவதற்கு நீங்கள் பொய்யன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கஃபா பில் மரி கதிபன் அன் யுஹத்திஸ பிமா சமிய, காதில் கேட்டதையெல்லாம் நீங்கள் வெளியில் பரப்புவதற்கு நீங்கள் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது என்று சொன்னது நபித்துவ நாவினால் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மார்க்கத்தின் அடிப்படையை சுருக்கமாக ஒற்றை வரியில் சொல்வார்கள், தர்க்குமாலா யானி, தேவையில்லாததை விட வேண்டும். என்ன கேட்கின்றோமோ அதற்கு அழகான பதில், சுற்றி வளைத்து பேசாமல் அழகான பதிலை கண்ணியமான முறையில் சொல்வது தர்க்கும் ஆலாயணி. மார்க்கத்தின் எல்லா அம்சங்களும் இந்த ஒற்றை வார்த்தையிலே அடங்கிவிடுகின்றது. தேவையில்லாத பேச்சுக்களிலிருந்து செயல்களிலிருந்து தேவையில்லாததை எல்லாம் விடுவது மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது என்று எல்லா இமாம்களும் ஏகோபித்த முறையில் லட்சக்கணக்கான ஹதீஸிலிருந்து பொறுக்கி இந்த ஒற்றை வார்த்தையை சொல்கின்றார்கள். எல்லாம் அதிலே அடங்கி விடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு கட்டுப்படாத அடிமையை ஏசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சித்தீக்கீன்களுக்கும் இந்த துணதணவென்று இயேசுபவர் பேசுபவர்களுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று சொன்னார்.
உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உபதேசிக்கப்பட்ட அவர்கள் அந்த அடிமையை உரிமை விட்டதோடு இனி நான் அது மாதிரி மீள மாட்டேன் என்று தன்னுடைய வாயிலே ஒரு தடித்த ஒரு கூழாங்கல்லை போட்டுக் கொள்வார்கள். ஹதீஸில் வருகிறது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது என்பதற்காக தன் வாயிலே ஒரு கல்லை போட்டுக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவினுடைய விபரீதங்கள் அது பாக்கியமாக இருப்பதும் அபாக்கியமாக ஆவதும் மனிதன் அதை உபயோகிக்கப்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே நாவை பேணி பாதுகாத்து சோனத்தை அடைவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹித் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.